சர்வத்துக்கும் இறைவா போற்றி. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்தெனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். இப்போ வந்து மாணிக்கவாசகர் நமக்கு திருவாசகம் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த திருவாசகத்தை வந்து தன்னோட அனுபவத்தை எழுதி தன்னோட அனுபவத்தை சொல்லியிருக்காரா, இல்ல நம்ம பயணிக்கிறதுக்கான வழிய சொல்லியிருக்காரா, இதுக்கான பதிலும் சிவபுராணத்துல வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சிவபுராணத்தை மட்டும் சொல்ல சொல்றாரா, அல்லது திருவாசகம் மொத்தத்தையும் சொல்ல சொல்றாரா? இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்க யாருக்காவது பதில் தெரியுமா? கேக்குதா? ஒண்ணுன்னா கேக்குறீங்களா? அதாவது முதல் கேள்வி வந்து மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதியிருக்காரு இல்லையா, அது வந்து திருவாசகத்துல வந்து தன்னோட அனுபவத்தை எழுதியிருக்காரா, அல்லது நம்ம பயணிக்கிறதுக்கான வழிய சொல்லியிருக்காரா திருவாசகத்துல? முதல் கேள்வி. ரெண்டையுமே சொல்லியிருக்கா. தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அத நமக்கு வழிகாட்டியா எடுத்துக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுல வந்து சிவபுராணத்தை மட்டும் சொல்ல சொல்றாரா, சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சிவபுராணத்தை மட்டும் சொல்ல சொல்றாரா, இல்ல மொத்த திருவாசகத்தையும் சொல்ல சொல்றாரா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா இருக்கா? சொல்லலாம். அது மொத்தத்தையும் சொல்லிருப்பாரு, இல்லைன்னா முதல் பாட்டிலேயே நிறுத்தி இருப்பாரு. அதுதான் ஐயா சொன்னாங்க என்ன அப்படின்னா, சிவபுராணம்ன்றது வந்து ஒரு திருவாசகத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது என்னன்னா, மிச்ச பாட்டுகள் வந்து என்னன்னா அவருடைய அனுபவங்கள். புரியுதா சொல்றது? அவர் எப்படி எல்லாம் தான் வந்து வேதனைப்பட்டேன், தான் எப்படி பிரிஞ்சு போனேன், தன் மனசு என்னெல்லாம் நினைக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் சிவபுராணத்தை தவிர்த்து. சிவபுராணம்ன்றது வந்து எல்லாமே அடங்கியிருக்கும் அதுல. அதுதான் சொல்றது அங்க. அப்போ சிவபுராணம் மட்டும் பாடினா போதுமா, வேற எதுவும் பாட தேவை இல்லையா அப்படின்னா, சிவபுராணம் பாடினா போதும், மிச்சதெல்லாம் அவருடைய அனுபவங்கள் மாதிரி. அந்த அனுபவத்தோட நீங்க எங்க ஒப்பிடுறீங்க, அதாவது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு நீங்க பாத்துக்கிட்டா அப்படியே பாடுறதுதான் அது. அது வந்து எப்படி மிச்ச பாட்டெல்லாம் எப்படி சிவபுராணத்துக்குள்ள அடங்கும், எப்படி அடங்கும்? இப்ப கீர்த்தி திருவள் எப்படி அடங்கும் சிவபுராணத்துக்குள்ள அப்படின்னா, அதற்கு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் சொல்லலாமா? கீர்த்தின அவருடைய பெருமை. அது மாதிரி ஒவ்வொரு அதாவது எங்க அதாவது எவ்வளவு பிறவி, அதாவது பூமிக்குள்ள வந்து என்னென்ன அவர் உருவம் எடுக்கிறாரு, அதை பத்தி சொன்னதுதான் இந்த கீர்த்தி திருவகவல் இல்லையா? புரியுதா?
அது மாதிரி தான் கீர்த்தி தேவல்றது என்னன்னா அவர் எப்படி ஒவ்வொரு அதாவது உதாரணத்துக்கு பாருங்க அது என்னன்னா ஐயார் அதனில் சைவன் ஆகியும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருவ எடுத்து பூமிக்குள்ள வராரு இல்லையா அதை வந்து நம்ம கீர்த்தி திருவோலாம் சொல்லலாம் சரி அடுத்தது திருவண்ட பகுதி எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா எண்ணுதர் கெட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் அதாவது அண்டத்தை படைத்தவன் அண்டத்தோடு அண்டத்துக்கு அப்பாற்பட்டவன் விண்ணிறைந்து மண்ணிறைந்து அதான் அங்க பொருள் இல்லையா அப்போ திரு அண்ட பகுதி அடங்கிடுது அதுக்குள்ள இப்ப அடுத்த போற்றி திருவுகள்லாம் என்னப்பா அது எப்படி சொல்றாரு சோர்போனத்துக்குள்ள அப்படின்னா அதான் அதுல போற்றி திருவள் என்ன சொல்றாரு ஒவ்வொரு மாதம் அதாவது கரு உருவானதுல இருந்து அது பிறக்கிற வரைக்கும் காப்பாத்தி கொண்டே இருக்காரு இல்லையா அதுதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீருற்றேன் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி போட்டி திருவல்ல சொல்றார் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி சொல்றார் இல்லையா இதே மாதிரி அடுத்த திருச்சதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சதகத்துல முதல் பாட்டு அது வந்து திருச்சதகம் சதகம்ன்றா நூறு அதுல முதல் அதுல முதல் பதிகம் வந்து என்னன்னா மெய் உணர்தல் இந்த மெய் உணர்தல் எப்படி சொல்லியிருக்காரு சிவபுராணத்துல அப்படின்னா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற எதனால அப்படி சொல்றாரு எதனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மெய் உணர்தலுடைய பாட்டு வந்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் மெய் அப்படின்னா அது இறைவன் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சிவப்பேராற்று அதுதான் மெய் அந்த மெய்ய நமக்குள்ள உணர்ந்ததுதான் தான் மெய் உணர்தல் இல்லையா அடுத்த பாட்டு அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்னா என்ன எப்படி சிவபுராணத்து சொல்லப்பட்டிருக்கு பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் அறிவுறுத்தல் நமக்கு நம்ம அறிவுறுத்தல் அவர் என்ன சொல்றாரு அந்த பாட்டிலேயே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் யானேதும் பிறப்பஞ்சேன் அதாவது புகழ் அறியேன் அப்படி பொல்லா வினியேன் புகழுமார் ஒன்று அறியேன் எனக்கு தெரியல அப்படின்றதுதான் அதான் அறிவுறுத்தல் குறுத்துங்க அடுத்தது சுட்டறுத்தல் சுட்டறுத்தல்ல வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சார் என்ன சுட்டறுத்து அப்படின்னா அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம்னா அறியாமை அறியாமையை கண்டு சம்மட்டியால் அடிப்பவன் தான் இறைவன் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க அந்த அஞ்ஞானத்தை அகல்விக்க கூடியவன் அதுதான் இங்க சிவபுராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் அதாவது இதான் சொல்லல இப்படி இருக்கலாம்ன்றதுதான் அங்க இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது ஆத்மசுத்தி ஆத்மசுத்தினா என்ன பாட்டு ஆடுகின்றிலை கூத்துடையான் கடற்கண்பிலை என் உறுதி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கலை நான் இதெல்லாம் செய்யல அப்படின்ற அது வந்து எங்க சிவபுராணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே
நெஞ்சில் வஞ்சம் கெட. வஞ்சம் கெடன்றது அதுக்கு உதாரணம் ஐயா சொல்லுவாங்க. வஞ்சம்னா என்ன? இப்ப நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நமக்கு கொடுக்கணும்னு வச்சிருப்போம், யாருக்காவதோ வச்சுக்கோங்களேன், நமக்கோ யாருக்காவதோ தேவையான பொருள் ஒண்ணு இருக்கு, அத அவங்களுக்கு கொடுக்காம அத மறைச்சு வைக்கிறது, கொடுக்குறோமோ இல்லையோ மறைச்சு வைக்கிறது, அதான் அதான் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்றது. அடுத்த பாடலாக இருக்கக்கூடிய கைமாறு கொடுத்தல், அதாவது இருகையானை ஒத்திருந்தென்னுள்ள கருவையான் கண்டிலேன் கண்ட தெய்வமே அப்படின்ற பாடல். அதுக்கு என்ன திருவாசகத்தினுடைய சிவபுராணத்துக்குள்ள இருக்கக்கூடிய இவ்விளக்கம் என்ன, அதுல எங்க அடங்கியிருக்கு அப்படின்னா, விலங்கு மனத்தால் இமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு. விலங்கு அப்படின்னாலே சொல்லுவாங்க என்னன்னா, அது எப்பவுமே குறுக்கால தான் இருக்கும், குறுக்கு அதாவது தடை, எப்பயுமே நமக்கு தடை, இது மெய்ய உணர்றதுக்கு, நம்மள உணர்ந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு, அறிவுறுத்துறதுக்கு, நம்ம மனசை சொல்றதுக்கு தடையா இருக்கிறது எது? விலங்கு மனசார். அந்த விலங்க ஒப்பிடுறாங்க, அங்க விலங்க கொண்டு வர, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலம்தான் இல்லாத, நலம் எனக்கு இல்ல அப்படின்னு. இந்த கைமாறு கொடுத்தலுடைய சார அம்சம் இதுதான். அடுத்தது அனுபோக சுத்தி. அனுபவ சுத்தி வந்து சிவபுராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். எப்படி இது பிறந்த பிறப்பருக்கும்? ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி, நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான. அதாவது பிறந்த பிறப்பை அறுக்கக்கூடிய வல்லமை ஒருவருத்தான் இருக்கு, அது சிவபெருமான் மட்டும்தான். அந்த வரிக்குண்டான ஒரு பாடல் நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த அனுபவ சுத்தி எடுத்துக்கலாம். சுத்தின்னா நம்மள சுத்தி நம்ம சுத்தப்படுத்துறது, நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறது அனுபவ சுத்தின்றது. அடுத்த பாடல் வந்து காருண்ய திறங்கள். காருண்ய திறங்கள் அதுல வந்து தற்கிலேன் காய வாழ்க்கைன்றார். சங்கரா போற்றி பான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி. அதுக்கப்புறமா பாட்டு ரெண்டாவது பாடல் பாத்தீங்கன்னா, போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். அதற்கு என்ன சிவபுராணத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே மையா அரணேவோ அரணேவோ. ஓ அப்படின்னா ஏற்கனவே சொல்றதுதான் கேட்டிருப்பீங்க. ஓ அப்படின்னா திறந்திருக்கிறது. போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கள் கண்டாய். வேற்று விகாரம்னா இந்த உடம்புக்குள்ள இருந்து அழுந்திக் கொண்டிருக்கிறேனே, ஆற்றேனே ஐயா அதற்கு ஏதான ஒரு வழி உண்டா ஐயா, அரணே ஓ என்று அப்படின்றதுதான். இத வந்து இதுக்கு எதனா வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு நான் போய் கேட்பற மாதிரி தான் அது. சிவபுராணத்துல அந்த வரியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஆனந்த தழுந்தல். அதுக்கு என்ன, அது என்ன பாட்டு அப்படின்னா, புணர்ப்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்றி இதென்றோ என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம். அதுக்கு என்ன அப்படின்னா, ஆனந்த தழுந்தல் இந்த சிவபுராணத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி. பொய்யாயினவெல்லாம், பொய்யாயினவெல்லாம்னா என்ன பொய்? அதுதான் இறைவனை சார்ந்து நம்ம இறைவனை நினைக்காதது, இறைவனை ஒத்து போறது இல்லாத கெடுக்கிறது எல்லாமே பொய். அதாவது நம்மளை வளர்க்கக்கூடிய தன்மைகள் நமக்கு இல்லாம நம்மளை அழிக்கக்கூடிய தன்மைகள், கெடுக்கக்கூடிய தன்மைகள் எதுவோ அதெல்லாம் போய், அது மெய் கிடையாது. அது நம்மள
இழிவுக்குதான் சார்ந்த ஆனந்த தனந்தலுடைய சார அம்சம் அத சார்ந்து இருக்கு. சிவ புராணத்துல சொல்லியிருக்கிறதா நாங்க குறிப்பிடுறோம். அடுத்தது ஆனந்த பரவசம், அது வந்து விச்சு கேடு பொய்க்காகா என்றிங்கனை வைத்தாய், இச்சை காணார் எல்லாரும் பந்துன் தாள் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்னான் செய்கே பேசாய். இது வந்து சிவபுராணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, ஞாயிற்கடையாய் அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுப்பாங்க, ஞாயிற்கடை சொல்லுங்க. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு இங்க வந்து நாயோட கீழா அது என்னன்னு சந்தேகம், யானே போய் என் நெஞ்சும் போய். அதாவது என்னன்னா, நான் வந்து உண்மை இல்லை, எங்கேயுமே உன்னோட நான் ஒத்து போகல, நான் அந்த நிலையை உங்ககிட்ட சொல்லல, யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம், அழுதா உன்னை வாங்கறதுக்காக வந்திருக்கேன், அழுது அழுது உன்னை வாங்கறதுக்காக வந்திருக்கேன், வேற வழி தெரியாது, இதுதான் என்னோட ஒரே வழி அப்படின்னு அங்கு திருவா சிவபுராணத்துல குறிப்பிடுறாரு. அடுத்த பாட்டு வந்து ஆனந்தாதீதம், ஆனந்தாதீதத்துல மாறில்லாதமா கருணை வெள்ளமே அப்படின்ற பாட்டு. இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, மாறில்லாதமா கருணை வெள்ளமே, இதோட சாராம்சம் அது. அடுத்தது அப்படியே நீத்தல் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நீத்தல் விண்ணப்பம்ன்றது விண்ணப்பிக்கிறது இறைவன் கிட்ட நம்மளோட நிலைய அவர்கிட்ட சொல்றது, அதான் நீத்தல் விண்ணப்பம். அது வந்து சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், என்னுடைய முற்பிறவியெல்லாம் மறைந்து போற அளவுக்கு அழிந்து போற அளவுக்கு ஓய உரைப்பன் யார் அப்படின்னு சிவபுராணத்துல சொல்லியிருக்க. அடுத்தது அப்படியே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல் சொல்லியிருந்தாங்க, அன்னை பத்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், அந்த தாய சிறந்த தயாவான தத்துவனே, தாயவிர சிறந்தவன் அதான் அன்னை பத்து, அந்த தன்மை அந்த பாட்டுக்குள்ள அடங்கியிருக்கு அதுதான் இங்க. அடுத்த பாட்டு குயிர்பத்து, அது வந்து குயிர்பத்துன்னா குயில தூது விடுறார் இல்லையா மாணிக்கவாசகர், எதனால தனக்கு ஒரு துணை வேணும், யாரும் இல்லை என்னை வந்து காப்பாத்துறதுக்கு, நீ போய் அவர்கிட்ட சொல்லு, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நேசம் எனக்கு வேணும், நேசம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் இறைவன் இருப்பார், அதுதான் நல்லா. அடுத்தது திருச்சதகம், திருத்தசாங்கம், திருத்தசாங்கம் பத்து அடையாளங்கள், சிவபெருமானுடைய பத்து அடையாளங்கள்ல ஒன்னு அருளும் மலை, ஆராத இன்பம் அருளும் மலை, மலைப்பகராய் இருளகற்ற வாழ் வீசி இன்பம் ஒரு முக்தி அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து, அருளும் மலை திரு தசாங்கத்துல அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து. இது வந்து சிவபுராணத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம், இந்த பாட்டினுடைய சாராம்சம் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி,
திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா எங்க அது என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன சிவபுராணத்துல சொல்லப்பட்ட வரி அப்படின்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கை. நிற்கின்ற பொழுது கூட நீ விட்டு பிரியாம அளவுக்கு நான் உன்னோட சேர்ந்திருக்கும் கலந்திருக்கும். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலந்தது பூங்கடற்கு இணை துணையும் மலர்கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது வந்து இப்பொழுது கூட நான் உன்னோட பிரியாத அளவுக்கு என்னோட சேர்ந்து கலந்து ஒன்றோட ஒன்று உறவாயிடணும் அப்படின்றத திருப்பள்ளி எழுச்சல் சொன்ன மாதிரி அந்த சிவபுராணத்திலையும் சொல்லிருச்சு. அடுத்த பாடல் வந்து கோயில் மூத்த திருப்பதிகம். இதுக்கு என்ன சிவபுராணத்துல சார்ந்திருக்கு அப்படின்னா, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வெல்க. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இது வந்து உடையால் உந்தன் நடுவு இருக்கும் இந்த கோயில். இது வந்து என்னன்னா, அவர் கோயிலுக்கு கட்டுறாரு, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஆகம விதிப்படி கிடையாது இல்லையா. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வெல்க அப்படின்ற வரி. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா கோயில் திருப்பதிகம். கோயில் திருப்பதிகத்தினுடைய சாராம்சம் வந்து இதுல இருக்கும் அப்படின்னா, எந்த வரியில்னா, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு, புறத்தார்க்குன்னா அவரை நினைக்காதவருக்கு, அவரை எண்ணாதவருக்கு, எட்டாதவருக்கு. சேயும் எப்போ கூட்டாதான். அடுத்த பத்து, அடுத்த பாடல் வந்து செத்திலா பத்து. செத்திலா பத்து என்னன்னா, பொய்யனின் அகம் நக புகுந்தமுதூரும். இது எங்க சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் செத்திலா பத்து அப்படின்னா, பொய்யனின் அதாவது ஐயனே அரசே அத்தனை அயன்மார் கரிய ஒன்னா செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. தன்னுடைய நிலைய என்னது செய்யறது தெரியாம நான் என்னத்துக்கு கடக்கிறேன். கரங்குவிவார் உள்மகிடும் கோண்கடல்கள் வெல்க. உன்னை நினைச்சு கரங்குவிவருக்கு நீ எப்பயுமே உறுதுணையா இருப்ப. அடுத்த பாடல் அடைக்கல பத்து. அடைக்கல பத்து என்ன பாடல்னா, செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியருடன் போயினர் யான் பாவியேன். இது எங்க சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சரண்டர் அங்க அடைக்கலமா இருப்பாரு இறைவன். சரியா. அடுத்த பாடல் வந்து ஆசை பத்து. ஆசை பத்துல என்ன அப்படின்னா, இதுக்கும் நம்ம வந்து நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி அதை எடுத்துக்கலாம். நேசிங்கிறப்போ அவங்க இருப்பாரு, நேசம் எங்க இருக்கணும், அவர் மேல இருக்கணும், அதாவது ஆசை. அவர் மேல இருந்தா அவரு நம்மளோட இருப்பார். அடுத்த பாட்டு வந்து அதிசய பத்து. அதிசய பத்துல என்ன அப்படின்னா, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் அது வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மனத்திடை உருகாதே. செப்பிலா செப்பு நேர்முலை மடவர லியர்தங்கள் திறத்திடை நெய்வேனே. உப்பிலாதன உவமணி இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன்
அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அது வந்து மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அந்த பாடலுடைய சாராம்சம் வந்து இதை சார்ந்திருக்கும். அடுத்த பாட்டு புணர்ச்சி பத்து. புணர்ச்சி பத்து வந்து சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி சீரார் பெருந்துரை நம். அந்த பாடல் வந்து சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை வாழா தொழும் புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் விரமன் தடைப்பட்டின்னும் சாரமாட்டார் தன்னை தந்த என் ஆரமுதை உடைப்பட்டிருப்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை உணர்ந்தே சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. அடுத்த பாடல் வாழாப்பத்து. பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரணே பற்றுனா மற்றிலேன் கண்டாய். இதுக்கு என்ன சிவபுராணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வணங்கி. இந்த வரிய வந்து வாழாப்பத்துக்கு நம்ம சொல்லணும். அடுத்த பாடல் வந்து அருட்பத்து. சோதியே சுடரே சூரொளி விளக்கே சுரிகுடல் பனைமுலை மடந்தை. இந்த பாடல் அது அதுக்கு வந்து தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. இந்த வரிய அந்த பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சாராம்சமா. அதுக்கடுத்தது திருக்கழிக்குன்றம். நான் இது கொஞ்சத்தோட முடிச்சுக்கிறேன். நான் நேரம் ஆயிடுச்சு. ரெண்டு மூணு பாடல சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். திருக்கழிக்குன்ற பதிகம் வந்து சிவபுராணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்ன வரிகளால நம்ம எடுத்துக்கலாம் அத அப்படின்றது என்னன்னா, எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் எறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குலியாய். இந்த வரியை நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கண்டபத்து. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். கண்டபத்து தில்லையில போய் பார்க்கும்போது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இந்த பாட்டை நம்ம இதுக்கு சாராம்சமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கு. மிச்சத்தை வேணா அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதோட நம்ம அந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். ஒன்றும் போதானாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய் தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாங்கின்றே நீ கொண்டார் என்றான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் முக்கன் எம்மாரி என் தோல் முக்கன் எம்மா.